பத்துமையும் பரிசுமிழா பசுவாசம் மறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமை சித்தம் எனும் தென்கயிற்றால் திருப்பாதம் கட்டிவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குவதில்லை கண்டேனே. சித்தமெனும் தென்கயிற்றால் திருப்பாதம் கட்டிவித்த. இப்போ இறைவனை வந்து கட்டி வைக்கக்கூடிய ஒரு கயர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எந்த கயர் கொண்டு கட்டிக்கலாம்? ஓடும் குதிரை குசம் திண்ணம் பற்றிமின் அப்படிம்பார் திருமூலநாதர். ஓடும் குதிரை குசை, நம் மனதுக்குள்ள இரண்டு குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த இரண்டு புறவிகளை நீங்கள் திண்ணமாக பற்றினீர்களானால் நீங்கள் பேரண்ட நாயகனை அடைவதற்கான காரணகர்த்தாவாக அது இருக்கும் அப்படின்னு சொல்றார். இறைவனை நம்ம கட்ட முடியுமா? இறைவனை நம்ம பிடிக்க முடியுமா? ஓடும் குதிரை குசை திண்ணம் பற்றுமின்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த குதிரையினுடைய குதிரை எங்க இருக்கு? அதனுடைய குசை, அதனுடைய கடிவாளம் எங்க இருக்கு? அதை நாம் எப்படி பற்றுவது? எப்படி பற்றுவது? யார் சொல்லித்தந்து பற்றுவது? அதை பற்றினால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் விரிவாக்கம் செய்கிறார் திருமூலர் திருமந்திரத்துல. அதை அனுபவமாக்கி நமக்கு அனுபவ படமாக தந்திருக்கிறார் மணிவாசக பிறந்தவர். இறைவனை நம்ம கட்டிடலாமா? அப்படி கட்டினா திருப்பாதம் கட்டிவித்த வித்தகனார் அப்படிங்கிறார். ஒரு வித்தகனால் மட்டும்தான் இதை கட்டி வைக்க முடியும். அவன் வித்தகன்னா அவன் என்ன, வல்லாளனாய் வந்து வளர்ப்பது இருக்கும். அது இறைவன். நம்ம எப்படி, நம்மளுடைய தன்மை எப்படின்னா, இறைவனுக்கே நம்ம வந்து டேக்கா கொடுக்கக்கூடிய ஆள். இறைவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று வந்தாலும், அருள் அனுபவம் அளிக்க வேண்டும் என்று வந்தாலும், அதையும் உதறி தள்ளிவிட்டு நாம் வந்து உலகியலுக்கு வருவோம். அதுதான் இந்த பாடம் சொல்லுது. வல்லாளனாய் வந்து வனப்பெய்தும் இருக்கும் வண்ணம் சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த. அப்ப இங்க இறைவனுக்கே நம்ம வலுக்கட்டாயமாக ஏதோ ஒண்ணு காமிப்போம், ஒரு போக்கு காட்டிட்டு நாம் நம்மளுடைய யதாஸ்தானத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு பாத்துக்கோங்க. அதை அவர் சொல்றாரு, நான் திருப்பாத. இப்ப இப்படி யாராவது அருளாளர்கள் கட்டி இருக்கிறாங்களான்னா, இவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஒரு யாதவர் குலத்துல கண்ணன்கூடிய பேர்ல வளர்ந்து வரார். ஸ்ரீகிருஷ்ணன் அங்க வளர்ந்து வரும்போது கிருஷ்ணனை வந்து எல்லா கோபிகைகளும் மிகுந்த அன்பு வச்சிருக்கிறாங்க கிருஷ்ணன் பேர்ல. அவங்க எல்லாரும் மிகுந்த அன்போடு கிருஷ்ணனை நேசிக்கிறாங்க. தன் தன் வீட்டுல இருந்து பால் மோர் தயிர் இவைகள்லாம் அவன் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அவங்க ரொம்ப விரும்புறாங்க. வெண்ணெயெல்லாம் தன் வீட்டுல இருந்து சாப்பிடணும், தன் வீட்டுல இருந்து சாப்பிடணும். ஆனா அவங்கவுங்க மாமியாருக்கு பயந்து நாத்தனாருக்கு பயந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, என் வீட்டுல கண்ணன் வந்து திருடிட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணட்டும், நான் நான் கடைஞ்சி வச்சிருந்த வெண்ணெயை திருடிட்டான், நான் கடைஞ்சி வச்சு நான் உர போட்டு வச்சிருந்த தயிரை திருடிட்டான், இப்படியே எல்லாரும் நான் வச்சிருந்த பாலை குடிச்சிட்டான், இப்படி எல்லாரும் வந்து சொல்றாங்க. கிருஷ்ணனுடைய அம்மாவுக்கு அது தன்னுடைய குழந்தை, ஒரு ஒரு குழந்தைய பத்தி இத்தனை பேர் அவளாய் சொல்ல வந்திருக்கீங்க, ஒரு குறை சொல்ல வந்திருக்கீங்க. ஒரு குழந்தை எவ்வளவுதான் பால் குடிக்கும்? ஒரு குழந்தை எவ்வளவுதான் தயிர் சாப்பிடும்? எவ்வளவுதான் வெண்ணெய் சாப்பிடும்? இத்தனை பேர் வீட்லயும் இருந்து என் பையன் கலவாண்டான்னு சொன்னா அவன் அத்தனை பேர் வீட்லயும் எவ்வளவு சாப்பிட்ருப்பான்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து நம்பக்கூடிய கதையா? அப்ப என் பையனை குறை சொல்றதுக்குன்னே நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களான்னு அந்த அம்மாவுக்கான பயங்கரமான கோபம். கோவிகைகள் கூட அவங்க சண்டை போட்டு விட்டுருந்தாங்க. ஆனா கிருஷ்ணன் அனைத்து லீலைகளும் அப்படியே செய்யறான். உடனே ஒரு நாள் கையும் மெய்யுமாக அவங்கள கூட்டிட்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸ்ரீகிருஷ்ணனை அப்படியே கையோடு கூட்டிட்டு வரோம்னு சொல்லி ஒரு கோபி கூட்டிட்டு வரான். என் வீட்டுலதான் வெண்ணதுன்னான்னு சொல்லணும். உடனே இன்னொரு கோபி அவங்க வீட்டுலதான் வெண்ணதுன்னான்னு கூட்டணும், அவளும் கிருஷ்ணனை கூட்டிட்டு வரான். அப்படி ஒரு அந்த கோபிகைகள் எதுகுலத்துல உண்டான எல்லா கோபிகைகளும், அவங்கவங்க பிருந்தாவனத்தில் உள்ள எல்லா கோபிகைகளும் அவங்கவங்க கையில ஒரு கிருஷ்ணனை வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து இவங்க கிட்ட வந்து சொல்லாங்க, அவங்க கண்களுக்கு கையில, அவங்க கண்ணில் கிருஷ்ணன் வந்து எல்லார் கையிலையும் குழந்தையா இருக்கிறான். இந்த அம்மா பாக்குறாங்க, யார் கையிலுமே குழந்தையா இல்ல. என்ன இருக்கு இவங்க, உன் பையன் திருடிட்டா நான் கண்ணும் கையும் கருத்துமா குழந்தை இருக்கான் பாரு பாருங்கிறாங்க. எங்க நிக்கிறான், எங்க நிக்கிறான்னா எல்லாரும் என் கையில இருக்கிறான், என் கையில். இப்பவே நீங்க சொல்றது பொய்யுன்னு தெரிஞ்சிருச்சுல, நீ என் கையில இருக்கிறாங்க. அவன் பாக்குறான், அவன் கையில தான் இருக்கிறான். அவன் இன்னொருத்தி சொல்ல, இவ என் கையில தான் இருக்கிறான். அவ பாக்குறான், அவ கையில தான் இருக்கிறான். என் கையில இருக்கிறான், நீ எப்படி உங்கையில இருக்கிறான்னு சொல்லுவேன். இன்னொருத்தி சொல்ல, என் கையில இருக்கிறா, நீ எப்படி உங்கையில இருக்க. இப்பவே நீங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்து என்கிட்ட இது மாதிரி நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சா உங்களுக்குள்ளேயே முதல்ல தீர்த்துட்டு வாங்க, யார் கையில தான் கிருஷ்ணன் இருக்கிறான்னு தீர்த்துட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்றேன். இப்படியே ஒவ்வொருத்தர் கையிலையும் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறான். அப்போ பத்தி செய்தவர்களுக்கு அவர்களுடைய எண்ணத்திற்கும் வண்ணத்திற்கும் தகுந்த மாதிரி நிற்கிறான். இவட்ட வந்து குற்றம் குறை சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க யசோதா தாய்கிட்ட. யசோதை வந்து என்னுடைய பையன் மாதிரி எல்லாம் தவறு செய்ய மாட்டான்னு சொல்லலாம்,
அப்புறம் ஒரு நாள் வந்து எல்லாரும் வந்து குறை சொல்லவும் இவளுக்கு மனசு கேட்கல. எல்லாரும் தினப்படி வந்து குறை சொல்லாங்க. நான் இன்னைக்கு உன்னை உரலோடு கட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். ஒரு கயர் எடுத்துக்கிட்டு வந்து நான் உன்னை இன்னைக்கு உரல்ல கட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயர் எடுத்துட்டு வரான். அங்கிருந்து கயர் எடுத்துட்டு வந்தா கிருஷ்ணன் அங்கே அங்க ஓடுறான், அங்க ஓடுறான், அங்க ஓடுறான். யசோதா ஓடி 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 களைச்சிட்டான். களைச்ச உடனே அவளுக்கு வேர்த்து பூத்து போது. இப்படி அவள் நிமிந்து பாக்குறான், அவன் வேர்வையோடு நிக்கிறா, கையில கயிறு வச்சுக்க நிக்கிறான். அப்போ நான் வந்து என்னுடைய தாய்க்கு ஓட்டம் காமிச்சு அவளை நான் இழக்க பண்ணிட்டேன். என்னை ஊட்டி வளர்த்து நான் என்னுடைய எனக்காண்டி அவன் அன்பு செலுத்துறான். இரவு பகல் கண் விழித்து கொண்டு இருக்கிறான். நான் எங்க ஒருத்தி மகனாக பிறந்து ஒருத்தி மகனாக வளர்கின்றேன். இந்த தாய்க்கு பொறுப்பு இல்லாட்டி கூட என் மேல் உயிரே வச்சிருக்கிறான். அவ மகன் நினைச்சு நேசிக்கிறான். அந்த தாயை நான் ஏமாற்றக்கூடாது. அவ கட்டன் நினைச்சா கட்டுண்ண பண்ணிவித்த பெருமாள் அப்படிம்பாரு புலசேகர் ஆழ்வார். என்ன அவனா கட்ட, அவனை கட்ட முடியாது, அவனை யாரும் கட்டின, கட்டுண்ணும்படியான கருணையை பண்ணினான் அப்படிங்கிறார். அப்ப அவர் வந்து அங்கிருந்து வந்து அந்த உரல் பக்கத்துல வந்து நின்னாராம். அக்கப்பட்டியா அந்த அம்மா வந்து தானே புடிச்சு இழுத்துட்டு வந்து கடை உரல்ல கட்டுனா மாதிரி. அகப்பட்டியா எவ்வளவு நேரம் என்கிட்ட ஆட்டம் காமிச்சேன் வா அப்படின்னு சொல்லி அந்த உரலோடு கட்டி ஒரு சணல் கயிறை கொண்டு வயரெல்லாம் சேர்ந்து கட்டிடுச்சான். தாம்புன்னா கயறு, முதுரம்னா வயறு, வயரும் முதுரமும் சேர்ந்து கட்டினதுனால இறைவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் எடுத்தபோது அவனுக்கு தாம்பு உதர தாமோதரன் அப்படின்னு ஒரு பேர். அவர் வந்து இந்த கட்டுண்ண பண்ணிய பெருமாள் அப்படின்னு அதுக்கு பேரு. ஆழ்வார்கள் எல்லாமே அவர் கட்டுப்பட மாட்டாரு, தன்னை கட்டி கொள்ள வேண்டும்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு இறங்கி கட்டுப்படும்படியான ஒரு கருணையை செய்தான் அப்படின்னு. அதனால வித்தகனார் விளையாடல் விளங்குது. அவனா வித்தகம் பண்ணி இந்த ஜீவன் என்னை கட்டி கொள்ளட்டும், இந்த ஜீவன் என்னை ஏன்று கொள்ளட்டும், எனக்கு நான் எந்த வகையிலெல்லாம் அவனுக்கு அருட்கருணை பண்ணுகின்றேன் இந்த ஜீவன் உணர வேண்டும். இது தன்னுடைய அருள் வல்லவம் இருக்குமிடம் என்ன, இதை எங்கிருந்து பிடித்தால் இவனை பிடித்துக் கொள்ளலாம்னு இறைவனாக பார்த்து நம்மில் அவன் எங்கிருக்கிறான் அப்படிங்கிறத, அந்த தில்லைங்கிறது எந்த இடம், அதை நாம் எப்படி உணர்வது அப்படிங்கிறத வித்தகனாக வந்து அவன் மிகுந்த பிரயாசைப்பட்டு இந்த உயிர் அங்கு திரிந்து இங்கு திரிந்து அலமந்து போய் ஏதோ ஒரு மாயையில் அகப்பட்டு கொண்டு திரிகின்றது. இந்த உயிரை காத்து ரட்சிக்க வேண்டியது நான். அதனால் இதை கட்டும், இதை எந்த இடத்தில் கட்டி போட்டால் இந்த வித்தகத்தை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி அவனே வித்தகனாக வந்து நம்மளை கட்டும், நம்மளுடைய வாசியை கட்டும்படியாக பண்ணுகின்றான் அப்படின்னு சொல்றாரு. பத்திமையும் பரிசுமிலா பசுவாசம் அறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பெயராமே என்னை விட்டு. அதான் இந்த ஒரு வரியில இந்த நிறைய அருளாளர்கள் இந்த பெயராத தன்மையை பற்றி சொல்றார். பெயராது நின்ற பெருங்கருணை பெயராரே அப்படிங்கிறாரு முதல் பதிகத்திலேயே. இப்ப பெயராமே, இப்ப அவன் என்னை விட்டு பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என் மனம் உலகியலுக்கு தாவிரும். இப்ப அவன் என்னுடைய சிந்தையுள் நின்று அவன் பெயராமல் நின்றாதான் நான் உலகியல்ல பெயர முடியாது. அவன் என்னை விட்டு பெயர்ந்துட்டான்னா நான் உலகியலுக்கு பெயர்ந்துருவேன். அதனால பத்திமையும் பரிசுமிலா பசுவாசம் அறுத்தருளி, எனக்கு பக்தி, நான் வந்து பத்திமையும் பரிசும் எது ஒரு உயிர் அடைய வேண்டியது என்ன, பத்திமை, அது பேரண்ட நாயகனை உணர வேண்டும் என்ற அருள்தன்மை ஒரு உயிர் அடைய வேண்டியது, அதுவே அதற்கு பரிசு. பத்திமையும் பரிசுமிலா அப்படி இல்லாத என்னை, நான் பத்தியும் செய்யல, ஒரு உயிர் அடைய வேண்டிய பரிசு நிலை என்னன்னு அதுவும் தெரியல, அப்படி உள்ள என்னை பசுபாசம் அறுத்தருளி. இது இரண்டுமே கிடையாது, பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்தருளி. பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து, அவன் என்னை ஆட்கொண்ட உடனே எனக்கு என்ன நிலை கிடைத்தது அப்படின்னா மிகுந்த ஒரு மோன ஞான வைராக்கியம் எனக்கு கிடைத்தது. இரவு பகலாவது தெரியாத ஒரு நிலை கிடைத்தது. அந்த மோன நிலையில் என்னை நிலை நிற்க வைத்தான் பேராமே காத்தருளினான். அந்த பேராத தன்மைதான் ஒவ்வொரு அருளாளர்களும் அடைந்த அருள் பெற்றிக்கு ஒரு காரணம். அவங்க உலகியல் மயக்க அவர்களை மயக்காத வண்ணம் சித்தமெனும் துன்கயிற்றால் திருப்பாத அனுபவம் எதுவோ அதை கட்டும்படியான கருணையே இறைவனே பண்ணினான். நாமளா கட்டிக்க முடியாது, அதை கட்டும்படியான கருணை. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பத்திமை செய்யணும், எனக்கு பரிசு வேண்டும், இந்த பரிசு தான் வேணும்னு இறைவன்கிட்ட சரணடைய வேண்டும். அந்த மாதிரி சரணடையக்கூடிய உயிரை
இறைவனை பார்த்து ஏன்றுகொள்வான். பத்துமையும் பரிசுமிழா பசுபாசம் அறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமை. பித்து இரவு தெரியாது, பகல் தெரியாது, என்ன செய்கின்றோம் என்று தெரியாது, மற்ற உண்மத்த நிலையை ஆக்கினான். பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே, என் சித்தத்தை விட்டு பெயராமல், என்னுடைய அந்த கரணங்களை விட்டு பெயராமல், என்னுடைய பொறிகளை விட்டு பெயராமல், என்னுடைய புலன்களை விட்டு பெயராமல், மொத்தத்தில் என்னுடைய ஊன் சார்ந்த எந்த நினைவுகளும் எனக்கு வராமல், என்னுடைய உடல் சார்ந்த எந்த நினைவுகளும் எனக்கு வராமல், அவனை சார்ந்த உணர்வு, அவன் அருள்மயமான உணர்வு, அதை தவிர வேற ஒன்று என்னை எண்ண விடாமல் பெயராமல் காத்து ஆண்ட பெருங்கருணையவன். அதனால அவர் சொல்றாரு, பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே, சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த அநாகத சக்கரத்திற்கு மேல் போனீர்களானால் திருப்பாத அனுபவம் இருக்கும் இடத்தை கட்டி பிடித்துக் கொண்டீர்களானால் இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பொழிவானவன், அப்போ அந்த சிவப்பிரகாசமாக அருட்பிரகாசமாக ஞானப்பிரகாசமாக அவன் நம்மை ஆக்குவான் அப்படிங்கிறதுனால சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேன். இந்த அருள் அனுபவத்தை தில்லை அனுபவமாக நான் பெற்றுக்கொண்டேன். இதுதான் ஒரு உயிர் அடைய வேண்டிய நிறை இலக்கு என்பதனையும் நான் கண்டுகொண்டேன். அதனால நான் வந்து நான் இறை அனுபவம் பெற வேண்டும் என்று விரும்பினேன். இறைவனே என்னுள் புகுந்து அவனுடைய வித்தகத்தை செய்து நான் அவனுடைய நினைவிலிருந்து பெயராத வண்ணம் காத்து என்னை ஆட்கொண்டான் அப்படின்னு ஒரு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்போ நாமும் சரணாகதி பண்ணினோமானால் நம்மளுடைய நினைவை விட்டு அவன் பிரியாமல் இருப்பான். என் நெஞ்சத்தடத்தில் அலராதது என்னே அப்படிம்பாரு. நம் நெஞ்சத்தடத்தில் அலர்ந்து நிற்கக்கூடிய அருள் அனுபவம் தான் இந்த பாடல்கள். அதனால் அந்த சித்தத்தட நெஞ்சத்தடத்தில் அலர்ந்து நிற்கக்கூடிய அந்த கருணையை இறைவன் நம்மிடம் செய்வான் என்று செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பிப்பதான பகுதியாக இதை வைத்துக்கொண்டு அடுத்த திருவருள் குட்டிக்கு அடுத்த பாடலுக்கு நாளைக்கு பார்க்கலாம்.